என்ன சாப்பிடுறீங்க? ஆஹா, அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே கேக்குறீங்களே. நான் புரிஞ்சதுல எம்ஜிஆர் படம் பார்த்தா நடிக்கவே வந்தேன். என்ன சாப்பிடுறீங்க? அதாவது சாப்பிட்டா நான் சாப்ட் ஆயிடுவேன், பசிச்சா நான் ஃபாஸ்ட் ஆயிடுவேன். ரொம்ப வேகமா இருக்கீங்க, கதையை சொல்லுங்க. ஓகே கேப்டன், ஓபனிங்லயே ஒரு 250 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க. 250 கிலோமீட்டர் வேகத்துல எந்த மனுஷனால ஓட முடியாது. ஆனா நீங்க ஓட முடியும். புரட்சி கலைஞர், கேப்டன், ஏழைகளின் வள்ளல், நீங்க ஓடினா ஒத்துக்கிடுவாங்க. ஏன்னா நீங்க மட்டும் ஓடி வரல, 200 கிலோமீட்டர் வேகத்துல ட்ரெயின் ஓடி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல பேலன்ஸ் பண்ணி 50 கிலோமீட்டர் வேகத்துல கேப்டன் நீங்க ஓடி வர்றீங்க. 250 ஓகேயா? அப்புறம் பாத்தீங்களா, நீங்க கதையில இன்வால்வ் ஆயிட்டீங்க. இப்ப கேமராவை தூக்கி தண்டவாளத்துக்கு மேல வைக்கிறோம். ட்ரெயின் அடிச்சிருமே? அடிக்காத, நான் ரெண்டு தண்டவாளத்துக்கு இடையில குழியை வெட்டி உள்ள எல்லாம் கேமராவை இறக்குறேன். மேல ட்ரெயின், கீழ கேமரா, அதுக்கு மேல ஒரு சவுண்ட் அப்படியே ஓவர்லாப் பண்றேன். ட்ரெயின்ல பாமா, இங்கதான் வித்தியாசப்பட்டு நிக்கிறான் விஸ்வநாதனுடைய ஃப்ரெண்ட் ராமமூர்த்தி. யார் அந்த விஸ்வநாதன்? என் ஃப்ரெண்ட். யார் ராமமூர்த்தி? உங்க ஃப்ரெண்ட் கேப்டன். யார் அது? அது நான் தான் கேப்டன். முதல்ல கதையை மட்டும் சொல்லு. ஓகே கேப்டன், அந்த சவுண்ட் பாம் கிடையாது, அது ஹைகோர்ட்ல இருக்க ஒரு வால் கிளாக். டிக்கி 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 அப்படியே டில்டவுன் பண்ணா ஜட்ஜி. அவர் முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன். எல்லாரும் ஜட்ஜியே பாக்குறாங்க, ஆனா ஜட்ஜி வாட்ச பாக்குறாரு, வாசல பாக்குறாரு, வாட்ச பாக்குறாரு, வாசல பாக்குறாரு, யாரையோ அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ அவர் முன்னாடி வைக்கிறோம், பின்னாடி வைக்கிறோம், சைட்ல வைக்கிறோம் கேமராவை டென்ஷன் காட்டுறதுக்காக. அதை டைரக்டர் பாத்துக்குவாரு. கதையை மட்டும் சொல்லு. சரி, ஜட்ஜி அப்படியே சுத்தியில எடுத்து மூணு வாட்டி கட்டி குற்றவாளி கூண்டிருக்கும் இவர் தீவிரவாதி தான் என்பதற்கு தகுந்த சாட்சியங்கள் இல்லாதால் இந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்படுகிறது சொல்லி முடிக்கிற கேப்டன். ஒரு பெரிய சவுண்ட போடுறோம், தியேட்டரே அதிருது. அந்த இடத்துல நம்ம டிடிஎஸ் பண்றோம். கோர்ட்டு சுவர் உடஞ்சி உள்ளுக்குள்ள அந்த ட்ரெயின் அப்படியே வந்து நிக்குது. கோர்ட்டுக்குள்ள ட்ரெயினா? செட்டு போட்டுக்கலாம் கேப்டன், ரொம்ப புதுமையா இருக்கும். ஏன்னா ட்ரெயின ஓட்டு வர்றதே நீங்க தான். இன்ஜினுக்குள்ள இருந்து ஒரு சிங்கம் வெளியே வருது. சிங்கமா? சிங்கம்னா நீங்க, நீங்க தான் சிங்கம். கிராபிக்ல மாத்தி மாத்தி காட்டுறோம், அப்படியே வெளியே வர்றீங்க. லோ ஆங்கிள் வைக்கிறோம், கண் அப்படியே சோப்பாயிடுது. டைலாக் பேச ஆரம்பிக்கிறீங்க. கனம் கோட்சர் அவர்களே, அது மட்டும் தான் தமிழ். அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் இங்கிலீஷ்ல பேசுறீங்க கேப்டன். நான் ஏன் இங்கிலீஷ்ல பேசணும்? ஒரு புதுமையா இருக்கும் கேப்டன், புதுமையா இருக்கும். அப்படியே நீங்க பேசும்போது சட்டத்தில் இருக்கிற ஓட்ட உடசல்கள், இண்டு இருக்குகள், பொந்து புடவுகள் அப்படியே உள்ள போய் ரிட்டனாகி வெளியே வந்து பின்னி பெடல் எடுத்து தீவிரவாதிகள் எல்லாம் கிண்டி கிளங்கிருக்கிறீங்க. அது சரி, கோர்ட்ல நான் ஏன் அரை மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசணும்? இது வரைக்கும் சினிமாவில நீங்க இங்கிலீஷ் பேசல, பேசினா புதுமையா இருக்குமேன்ட்டுதான். நீங்க தமிழன் தானே? ஆமா. நானும்? ஐயோ, நீங்க பச்சை தமிழராச்சே கேப்டன். அப்ப எனக்கு தமிழ் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு தமிழ் பிடிக்கும்னு தான் உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் தெரியுமே. அப்ப தமிழ்ல பேசி நடிக்கலாமே? பேசலாம் கேப்டன், இருந்தாலும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இந்த கான்வென்ட் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியுது. தம்பி, இப்படி சொல்லி சொல்லிதான் தமிழ வளர்க்க வேண்டிய நாமளே தமிழ அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா அம்மா தமிழ்ல பேசினா பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக நான் ஆங்கிலம் வேணான்னு சொல்லல. தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ரெண்டு கண்ணு மாதிரி, ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம எப்பவுமே கண்ணால தான் பார்க்கணும், தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். ஆஹா, சூப்பர் டைலாக் கேப்டன், நோட் பண்ணிக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரி, தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நல்ல கதை கொண்டாங்க. நான் நிச்சயமா நடிச்சுட்டேன். சரி கேப்டன். ஊருக்கு போக பணம் இருக்கேன். அனுப்புறதாவே முடிவு பண்ணிட்டீங்களா கேப்டன்? உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல கதையோட சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நல்லா வருவீங்க. ஆஹா, கேப்டன் கையே என்ன தட்டி கொடுத்துருச்சு. இது போதும் கேப்டன், இனிமே நான் எப்படி வர்றேன்னு பாருங்க. வரேன் கேப்டன், வாங்க.